என்ன பண்ணுவ உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்முடைய கார்த்திக் வந்து திரை விமர்சனம் பகுதிக்காக நம்மளோட சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு வாங்க அவர் சந்திப்போம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் அண்ணா ம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்ன படத்தை பத்தி பேச போறோம் என்ன இன்னைக்கு வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிற சர்க்கரை தூக்களாய் ஒரு புன்னகை அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம் சரி இந்த படத்தில் வந்து புதுமுகம் ருத்ரா அவர் தான் அறிமுகமாக இருக்கிறாரு கதாநாயகரா சுபிக்ஷா அவங்க கதாநாயகர் இது இல்லாமல் வினோத் சாகர் அவர் வந்து ராட்சசன் படத்தில் நடிச்சிருந்தார் வில்லம் கேரக்டர் ஒரு கேரக்டரில் அவர் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு என்ன வெள்ளக்காரர் ஒருத்தர் டேவிட் அப்படிங்கிற பேர் நடிச்சிருக்கிறாரு இல்லாமல் ஒரு பாட்டி அம்மணி படத்தில் நடித்த பாட்டி சுப்புலக்ஷ்மின்னு சொல்லிட்டு மலையாள பாட்டி ரொம்ப பேர் வாங்கினாங்க அவங்க இதில் அவரோட ஹீரோவோட பாட்டியாக வராங்க ரொம்ப இதை இந்த படத்தை வந்து மகேஷ் பத்மநாபன் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு ராஜேஷ் அப்புக்குட்டனும் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோ கம் ப்ரொடியூசர் ஏன்னா அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் நபியா ப்ரொடக்ஷன்ஸுங்குற பேனரில் அவங்க தான் இப்போ தயாரிச்சிருக்கிறாங்க அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோவும் இதுதான் அந்த படத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கதை தமிழ் சினிமாவுக்கு வித்தியாசமான ஒரு கதை அதாவது ஹீரோ வந்து ஒரு சவுண்டு அதாவது அந்த ஆடியோகிராஃபிங்கிறதுல வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரோட ஊரான பொள்ளாச்சி பக்கத்தில் இந்த பகுதிகளில் இயற்கை சவுண்டுங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே இன்புற்று வளர்ந்துகிட்டு அவரை தேடி கதாநாயகி வராங்க சுபிக்ஷா அவங்க வந்து சுருதி அவங்களோட பேர் கரெக்டர் என்னமே அவன் வந்து வந்தவுடனே இந்த கதிர் அது அந்த ருத்ராவோட அவரை வந்து சந்திக்கிறதுக்காக அவங்க ப்ரொஃபஸரை அனுப்பி வைக்கிறார் நீ போய் நீ சவுண்டில் ஆராய்ச்சி பண்ணுது அந்த பொண்ணு என்னென்னா நான் தான் வந்து யாருமே சாதிக்காத விஷயத்தில் சாதிக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த ஆடியோகிராஃபியில் சாதிக்கணும்னு சொல்லி அது பிஹெச்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ரொஃபஸரை இவரை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா வந்து என்ன மாதிரிலாம் இவரை யூஸ் பண்ணி பெரிய விருதுலாம் வாங்குறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு பிபிசி அசைன்மெண்ட் கிடைக்குது அதுலேயும் தன்னை நிலைப்படுத்திக்கிட்டு இங்கே வந்து கதிரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த விருதுலாம் கிடைச்ச பிறகு இவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க ருத்ரா பேரை இது வந்து இவங்க ஃப்ரெண்டு இந்த கார்த்திக் அவர் தான் அந்த அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்கார் ஊரில் இந்த கார்த்திக் சொல்கிறாட்டையே உன்ன யூஸ் பண்ணிட்டு போயிட்டாடா நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற பொண்ணுங்களே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இல்லைல்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறாரு இப்போ அந்த பொண்ணு திருப்பியும் வருது இவர்கிட்ட என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிபிஎஸ்சி அசைன்மெண்ட்டில் தன்னோட தனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு விருதுலாம் வாங்கியாச்சு இல்லை எல்லாம் தெரியுங்கிறதுக்கு இவரோட உதவி திருப்பி தேவைப்படுது ம் ஸோ ஹீரோவை திருப்பி கால் பண்ணாங்க திருப்பியும் உதவி செஞ்சு கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார காதலுக்கு முன்பே காமம் நிகழ்ந்துடுது அது காதலாக கசிந்து உருகுதா இல்லை அந்த பொண்ணு இவரை வந்து ஒரு உருவாக பயன்படுத்திட்டு ஒதுக்கிட்டு போகிறாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை சக்கரை தூக்கம் சர்க்கரை தூக்களாக ஒரு புன்னகை புன்னகை ஆமா சர்க்கரை தூக்களான வச்சில உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் இந்த ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு தூக்கலாக சில விஷயங்களை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்றதுக்கு ரிச்னஸா இருக்குது காட்டுக்குள்ளாரிய முக்காவாசி காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்குது ரொம்ப பண்ணிருக்கிறாங்க ஏழு கொஞ்சம் இடங்கள்ல இந்த படத்துக்கு வந்து பத்து விருதுகள்னா அதுல அஞ்சு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆக்டர் விருது வந்து நம்ம நடிகர் ருத்ராவுக்கு அடைச்சிருக்குது நிறைய கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்லு லேட்டஸ்டா அமெரிக்கா யூஎஸ்ஏல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயும் விருதுகள் வாங்கிட்டு வந்திருக்குது இந்த படம் இது விருதுகளோட

அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இங்கே வளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தெரியுது சுபிக்ஷா அவங்க ஏற்கனவே கடுகு இன்னும் சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இருவரும் அதாவது அவரும் ஹீரோவும் சுபிக்ஷாவுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்கிறாரு மாதிரி ஃப்ரெண்ட் கேரக்டரில் அந்த கார்த்திக் கேரக்டரில் வந்து வர்ற வினோத் சாகர் அவர் ராஜேஷன் படத்தில் செமையான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார் ஒரு ஸ்கூல் வாத்தியார் கேரக்டர் இதுலேயும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இன்னும் அந்த பாட்டி சுப்புலட்சுமி பாட்டி அப்புறம் அப்பா அம்மா கரெட்டல் அவர் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க படத்தை வந்து ராஜேஷ் அப்பு கூட்டனோடய மியூசிக்கில் பாடல்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதாவது நம்ம தமிழ் தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க தூய தமிழை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க அது அழகாக படத்தில் இருக்குது மியூசிக் டைரக்டரும் ஒரு மலையாளி தான் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க மொத்தமாக இந்த சர்க்கரை தூக்களாய் ஒரு புன்னகை ஒளிப்பதிவு மியூசிக் பாடல்கள் இந்த இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களம் இதுக்காக ஒரு முறை பார்க்கலாம் ரசிக்கலாம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குங்க சர்க்கரை தூக்கலாம் ஒரு புன்னகை புன்னகை தான் இனிக்குது இனிப்பு புன்னகை அப்படியே சொல்லலாம் ஓகே நல்ல படம் ரைட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நேர்களே நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க